Exercise 3.2 la third question. In a given figure, A is a midpoint of YZ. So A is a midpoint of YZ. YZ oda midpoint da A. And G is a centroid. The G vandu centroid of the triangle XYZ. G ingiradhu centroid of triangle. If the length of GA, GA ingiradhu endha length. So in the length vandu அவங்களே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் எக்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஏ. ஸோ அப்போ நம்மளுக்கு சென்ட்ராய்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, இந்த சென்ட்ராய்டு கட் த மீடியன் 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கட் பண்ணும். ஸோ 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் இது கட் பண்ணும். ஸோ அது எப்படி கட் பண்ணுது அப்படின்னாக்கா, ஸோ இது மீடியன், ஏஎக்ஸ் இஸ் ஏ மீடியன், ஏஎக்ஸ் இஸ் ஏ மீடியன். ஸோ பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சென்ட்ராய்டு, ஏஜி ஈஸ் டு ஜிஎக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் கட் பண்ணுது. ஸோ ஏஜி இஸ் டு ஜிஎக்ஸ் அப்படிங்கிறது 1:2 ரேஷியோவில் கட் பண்ணுது. ஸோ அப்படி கட் பண்ணும்போது நம்ம இதை இந்த ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதிக்கலாம். ஏற்கனவே ஏஜிங்கிறது அவங்க 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏஜிங்கிறது 3 சென்டிமீட்டர். அப்போ 3:2 ஜிஎக்ஸ் ஈக்குவல் டு 1:2. ஸோ இதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதுனீங்கனாக்கா 3/GX ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். இது 1/2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாக்கா இது இந்த பக்கம் வந்தால் 6, இந்த அப்போ 6:GX. அப்போ ஜிஎக்ஸுங்கிறது 6 கிடைக்குது. பட் ஜிஎக்ஸ் நம்மளுக்கு கேட்கல, நம்மளுக்கு கேட்குறது ஃபைண்ட் எக்ஸ்ஏ. ஸோ எக்ஸ்ஏ ஈக்குவல் டு இந்த எக்ஸ்ஏங்கிறது என்னன்னாக்கா எக்ஸ்ஜி ப்ளஸ் ஜிஏ, XG ப்ளஸ் ஜிஏ. ஸோ எக்ஸ்ஜிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 6 ப்ளஸ் ஜிஏங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க 3. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 9 சென்டிமீட்டருங்கிறது நம்மளுக்கு வருது. எது ஸோ தேர்ஃபோ எக்ஸ்ஏ ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். எக்ஸ்ஏ ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். அதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம், த சென்ட்ராய்டு கட் த மீடியன் 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் கட் பண்ணுறதுனால தான் நம்ம புக்கில் இது கொடுத்துருப்பாங்க. அவங்க 2:1 ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க. 2 எதில் கன்சிடர் பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ்ஜி ஈஸ் டு ஜிஏ ஈக்குவல் டு 2:1 எடுத்திருப்பாங்க. நாம் எடுக்கிறது ஏஜி, நம்ம எடுத்தோம் ஏஜி ஈஸ் டு ஜிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறனால 1:2. ஸோ இந்த மீடியன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற எந்த போர்ஷன் வந்து 1 பார்ட்டும், ஸோ அதுக்கு மேலே இந்த வெர்டிசஸை கனெக்ட் பண்ணுற எந்த பார்ட்டு 2 பார்ட்டும் சேர்ந்தது தான் 1:2. அப்போ டோட்டலாக 3 பார்ட்டாக பிரித்து இது 1, இது 2 பார்ட்டு. ஸோ அப்போ எக்ஸ்ஏ ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் தேர்ட் குவெஸ்டினோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக உங்கள் மேக்ஸெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.